காலையில சன்ரைஸோட முங்கிறதுக்கு செம்மையா இருந்துச்சுங்க. கிளைமேட் வேற லெவலா இருந்தது. ஸோ அதுவும் சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே வந்து திருவேணி சங்கமத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு குளிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ வந்து இங்கே குளித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இங்கே குளித்தாச்சு. ஏ முங்கி பார்த்தா வேறு லெவலாக இருந்தது. ஒரு வழியாக வந்து கங்கையில் வந்து குளிச்சாச்சு. இன்னைக்கு பாருங்க பயங்கரமாக இருக்கு. அது நம்ம போட்டில் நம்ம போட்டு பேக்கிங் கிடக்கலாம். ஸோ கங்கையில் இந்த இடத்துல வந்தால் எல்லாருமே குளிக்காங்க. திருவேணி சங்கமம் ஏதோ கலர் கலராக தெரியுது போட்டில் சுற்றி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் அசந்தீங்கன்னா இப்போதையும் அமைச்சு விடுவாங்க. இங்கே வந்து சட்டி கூட போடாம தான் வச்சுக்கோ. ஸோ இப்போ வந்து நம்ம கங்கையில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. ஆனால் வந்து இங்கே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடமே கிடையாது. ஸோ இங்கே ஃபுல்லாக குளிக்கிறாங்க பாருங்கள். சுற்றி இந்த இடத்துல வந்து போட்டை விட்டுருப்பாங்க. இந்த போட்டை வந்து ஸ்டேபிளாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதில் போய் பார்க் பண்ணிவிட்டு இறும்போது ஆடக்கூடாதுன்னு மேக்ஸிமம் இங்கே பேசி பாருங்கள். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா கேட்பாங்க இங்கே குளிக்கிறதுக்கு. எதுக்குன்னா அந்த இடம் வந்து வச்சுருக்கேனால மொத்த ஃபோட்டோ டிஜிட்டல் கேமரா வச்சு எடுக்கேன், அதை வச்சு எடுக்கேன், இதை வச்சு எடுக்கேன், பூ வந்து 200 ரூபா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பூஜையை பற்றி தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க, அதை பூஜை பண்ணலாம். தெரியாதவங்க வந்து மேக்ஸிமம் எதுவும் பண்ண வேண்டாம், பண்ணாமல் இருக்க தான் நல்லது. வேறு அங்கே ட்ரெஸ் மாற்றதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் கிடையாது. மற்றபடி இங்கே எல்லா இடத்துலையும் குளிக்கலாம், ஃபுல்லாக குளிச்சுக்கலாம் பாருங்க. போட்டை ஃபுல்லாக பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, போட்டை ஃபுல்லாக பார்க் பண்ணியிருக்காங்க. பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சைடு இருந்து வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த சைடு இந்த ஓரமாக வந்துட்டு இங்கே வந்து குளிக்கலாம். மற்றபடி போட்டில் ஆழம் இருக்குது அப்படிங்காங்க. அதனால் வந்து சேஃப்டிக்கு எந்த ஒரு இதுவும் வச்சு கூப்பிட்டு வர்றது இல்லை. நீச்சல் தெரிஞ்சு சேஃப்டியாக வரணும், போட்டில் சேஃப்டியாக உட்காந்துக்கணும். ஏதாவது விளையாட்டுத்தனமாக எதுவும் விளையாட வேண்டாம், இது ரொம்ப நல்லது. சுற்றி பார்த்தோம் அப்படின்னா சுற்றி போட்டிங்க தான் எல்லா இடமும். கிட்டத்தட்ட போட்டு மட்டுமே ஒரு 2000 3000 போட்டுக்கிட்டே இருக்கும். நான் வந்து இப்படி ஏறும்போது அப்படி தான் ஆடும். அதனால் வந்து பார்த்து ஏறணும், கரெக்டாக சென்டராக உட்காரணும். ஃபுல்லாக போட்டிங்க தான் சுற்றி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காசிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். எந்த இடம்ல? திருவேணி சங்கமத்திலிருந்து சரஸ்வதி மூணு ஒன்று சேர்ந்த இடம். அதனால் இங்கே வந்து குளித்து எல்லா தண்ணியும் அழுக்காக்கிட்டு அந்த அது கலர்லாம் வராமல் சும்மா வதந்தி. அதுதான் வந்து அந்த குளிக்கிற இடத்துல நம்ம முதல்ல இருந்து வண்டி விட்டுருந்தோம்னா எல்லாரும் வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக குளிக்க வராங்க. இந்த சைடு ஒரு பிரிட்ஜு தெரியுதா? இந்த சைடு இருக்கிறது வந்து கங்கா, இந்த சைடு வர்றது ரிவர் வந்து யமுனா, இதில் கீழே இருந்து சரஸ்வதி ரிவர் வர்றான். வந்து ஆக மொத்தம் 3 ரிவர் வந்து ஒன்றா சேர்றதுனால இங்கே இருந்து வர்றது வந்து யமுனா, அங்கே வந்து சரஸ்வதி, லாஸ்ட் அந்த சைடு போது பார்த்தீங்களா அது வந்து காசி ரிவர்.
ஃபுல்லாகவே வந்து போட்டிங் தான். நம்ம அண்ணனுக்கு வந்து ஒரு இந்த போட்டுக்கு வந்து எவ்வளோ கேட்டாங்கன்னா, நம்ம 4 பேர் வர்றதுக்கு வந்து 1200 ரூபா கேட்டாங்க போட்டிங்கு. ஃபுல்லாகவே வந்து போட்டிங் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே. பாருங்க எவ்வளோ போட்டு, வந்து சின்னதாக இருக்குது, ஃபுல்லாகவே போட்டுலாம். காலையில் சன்ரைஸ் செம்மையாக தெரிஞ்சது. இருந்துச்சு டூ வீலர் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த சைடு வந்து லாஸ்ட்டாக பைக் விட்டுட்டு நீங்களே வந்து இந்த இறங்கி அந்த சைடு ஓரமாக ஃப்ரீயாக குளிக்கலாம். ஸோ வந்து போட்டில் வந்தால் மட்டும்தான் இங்கே 50 ரூபா கொடுத்துக்கணும், வேறு போட்டுக்கு தனி சார்ஜ். ஸோ இங்கேலாம் வந்து அவங்க கம்மி தான். இந்த சைடு பார்த்தீங்களா போட்டு விடுத இடமா, அதெல்லாம் இந்த சைடு தான் இருக்குது. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா திரிவேணி சங்கமம். இங்கேருந்து காசிக்கு போகணும் அப்போனா இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர். அது வந்து இதில் போகணும், பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ அந்த மாதிரி தான் போகணும். 123 போட்டிங் போயிட்டு இங்கே போயிட்டு குளிச்சுட்டு திரிவேணி சங்கமத்தில் போய் குளிச்சுட்டு ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. ஸோ இதில் தான் வந்து இறங்கி அந்த சைடாக நடந்து போகணும். ஃபுல்லாக இறங்கியாச்சு. நிச்சயமாக வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திரிவேணி சங்கமத்தில் குளிங்க. என்ன சொல்கிறாங்க நல்லது அப்படின்னு வந்து இப்போ நம்ம வரும்போது க்ரௌடே இல்லை. நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 மணி வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து க்ரௌடே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ரௌட்